நண்பர்களே வேட்பு பேக்கப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. வாங்க காணொலிக்கு போகலாம். இந்த கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் பல தொழில் நிறுவனங்கள் முடக்கப்பட்டிருக்கு, பல தொழில் மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கு, பல தொழிலாளர்கள் வேலைகளுக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதே நிலைமை தான் சினிமாவுக்கும் சினிமா தியேட்டர்களுக்கும். ஏற்கனவே பல தியேட்டர்கள் இடிக்கப்பட்டு நவீனப்படுத்தப்பட்டு ஷாப்பிங் மால்களாக கட்டப்பட்டிருக்கு. சென்னை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் எல்லா தியேட்டர்களும் இடிக்கப்பட்டு ஒரு சில தியேட்டர்களோ இப்போது எஞ்சிருக்கு. இதில் முக்கியமானதும் பாரம்பரியம் மிக்கதுமான ஒரு தியேட்டர் தாங்க ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர். வரலாற்று சிறப்புமிக்க ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சொந்தமான இந்த தியேட்டரை இப்போ மூட போறத அறிவிச்சிருக்காங்க. இந்த லாக்டவுன் நேரத்தில் அறிவித்த இந்த செய்தி சினிமா ரசிகர்களை சோகமாக்கியிருக்கு. ஏவிஎம் நிறுவனம் பாகப்பிரிவினை பண்ணுறப்ப இந்த தியேட்டர் ஏவிஎம் குமரன் அவர்கள் வசம் வந்துச்சு. இதனால் வர இந்த தியேட்டர் மிக சிறப்பான முறையிலும் பலர் பாராட்டத்தக்க வகையிலும் பராமரிக்கப்பட்டு வந்துச்சு. மற்ற தியேட்டர்களை காட்டிலும் இந்த தியேட்டரில் அழகிய வடிவமைப்பு, விசாலமான திறந்தவெளி, சுகாதார கட்டமைப்பு வசதி போன்ற விஷயங்கள் ரசிகர்களை ரொம்பவே ஈர்த்துச்சு. ரசிகர்கள் மட்டுமின்றி இங்கு சினிமா பிரபலங்களும் அவ்வப்போது படம் பார்க்க வந்துட்டு போவாங்க. இந்த தியேட்டரை பொறுத்தவரை அரசு நிர்ணயித்த டிக்கெட் விலையை மட்டும் இங்கே வசூலித்தாங்க. பிளாக்கில் டிக்கெட் விற்கிறது இங்கு தடை செய்யப்பட்டிருந்துச்சு. எல்லாத்தையும் விட இங்கே சிறப்பானது இதுதாங்க. சுப்ரீம் கோர்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தியேட்டர் ஸ்கிரீனில் தேசிய கீதம் ஒழிக்கப்படும் முறையை இந்த தியேட்டரில் கட்டாயமாக்கியிருந்தாங்க. தொழிலில் நவீனங்கள் மாற மாற மாற்றம் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான். மாற்றம் ஒன்றே மாறாதது உண்மைதாங்க. ஆனால் பழமையும் பாரம்பரியமும் நம்ம மனசில் விட்டு எப்போதும் மாறாது. நினைவுகள் பொக்கிசங்களைப் போல பாதுகாக்கப்பட வேண்டியவை. இந்த தியேட்டரின் நினைவுகளும் அப்படியே. இனிய நினைவுகளோடு இனிதாக வாழ்வோம். நன்றி நண்பர்களே.